பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியில் சுமார் 25,000 கோடி மக்கள் வறுமையில் இருந்து மீண்டுள்ளனர் என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், 2014க்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் விவசாய பட்ஜெட் ரூபாய் 25,000 கோடியாக இருந்தது. பாஜக ஆட்சியில் இன்று ரூபாய் 125,000 கோடியாக உயர்ந்துள்ளது. நிர்பயரின் தற்போதைய MSPயில் ரூபாய் 1,000 வழங்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் சுமார் 25 கோடி மக்கள் வறுமையில் இருந்து மீண்டுள்ளனர். இதை நான் அல்ல, நிதி ஆயோக் தான் கூறுகிறது. மீண்டும் பிரதமர் மோடி ஆட்சி அமையும் போது ஒருவரை கூட வறுமை கோட்டின் கீழ் வாழ அனுமதிக்க மாட்டோம். மொத்தமாக நாட்டில் வறுமை ஒழியும் என தெரிவித்தார். 25,000 करोड़ आज हमारे प्रधानमंत्री ने इस बजट को बढ़ाकर 5 गुना 1,25,000 करोड़ रुपए कर दिया है। मेरे बहन भाइयों, आपके लिए किया है फसल बीमा योजना, इसे लागू किया है। पिछले 10 वर्षों में मिनिमम सपोर्ट प्राइस, और मैं तो बधाई देना चाहता हूं अपने विष्णुदेव जी शाह को। बहनों भाइयों, धान का न्यूनतम समर्थन मूल्य शायद जहां तक मुझे ध्यान है 2,183 रुपया प्रति क्विंटल है, और हमारे मुख्यमंत्री विष्णुदेव जी ने कहा कल से ही करेंगे। कब से करेंगे विष्णुदेव जी? कल से करेंगे? आप वह दे रहे हैं ना 1,000 रुपया अतिरिक्त धान पर देंगे। 12 तारीख को 1,000 रुपया जो न्यूनतम समर्थन मूल्य था उससे अधिक दे चुके बहने भाइयों, और आगे भी आपको मिलता रहेगा।